Hello viewers, welcome to Scipedia, first step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Valhalla and the Valkyrie, topic from impact of European and British legend on literature, background to English literature 1. Valhalla. வல்ஹாலா அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த்தன் மித்தாலஜியோடைய ஒரு ஸ்டோரி. நார்த்தன் மித்தாலஜி அப்படிங்கிறது ஸ்காண்டினேவியன்ஸ் வைக்கிங்ஸ் உடைய பழமையான புராணம். இந்த நார்த்தன் மித்தாலஜில வேர்ல்டு கிரியேட் ஆகிறதையும் தென் அவங்களுடைய காட்ஸ் பத்தின ஸ்டோரிஸ இடாஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க. இடாஸ் அப்படிங்கிறது போயட்ரி ஃபார்ம்லயும் இருக்குது, ப்ரோஸ் ஃபார்ம்லயும் இருக்குது. இந்த புக்ஸ்ல தான் நார்த்தன் மித்தாலஜிஸ் உடைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாங்க. நார்த்தன் மித்தாலஜியோடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகம் அப்படிங்கிறது பாட்டம்லெஸ் டீப்பான ஒரு பிளேஸா இருந்தது. எந்த ஒரு ஹெவனோ ஹெல்லோ இல்லாம எம்டியான ஒரு பிளேஸா இருந்ததா சொல்றாங்க. தென் அங்க ஒரு 12 ரிவர்ஸ் இருந்ததாகவும் அந்த ரிவர்ஸ் நாளாக நாளாக ஐஸா மாறினதாகவும் சொல்றாங்க. சோ அந்த பிளேஸ் ஃபுல்லாமே ஐஸ் கவர் ஆயிருந்தது அப்படிங்கறதா நார்த்தன் மித்தாலஜில வேர்ல்ட் கிரியேட் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த கதை. ஃபுல்லா ஐஸ் ஃபார்ம் ஆயிருந்த இந்த பிளேஸ்ல நெக்ஸ்ட் என்ன நடக்குது? நார்த்ல இருக்கிற ஐஸ் எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் ஆக சவுத் வேர்ட்ஸ்ல இருந்து ஒரு ஃபயர் மிஸ்ட் வந்து மிக்ஸ் ஆனதாகவும் அதனால அந்த ஐஸ் மெல்ட் ஆனதாகவும் ஸ்டோரியில சொல்றாங்க. ஃபயர்னால அந்த பிளேஸ் சூடாக சூடாக அங்க இருக்கிற ஐஸ் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மெல்ட் ஆகும் போது அந்த மெல்ட் ஆன வாட்டர் வாட்டர் வேப்பர்ஸா கிளவுட்ஸா ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறதே சொல்றாங்க. சோ இதுல இருந்துதான் எமீர் அப்படிங்கிற ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கிறாங்க. சோ பனி அரக்கன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல கிரியேட் ஆன ஒரு கிரியேச்சர் அப்படிங்கறதான் நார்த்தன் மித்தாலஜி ஸ்டோரியில நம்பப்படுற ஒரு விஷயம். இந்த எமீர் அப்படிங்கறது உலகத்துல யாருமே இல்லாததுனால தான் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற ஒரு கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்களுடைய லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எமீருக்கு ஃபுட் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கவு, அதும்பலா அப்படிங்கிற கவு. இந்த கவு தான் எமீருக்கு மில்க் ஃபுட்டா கொடுத்துட்டு இருந்திருக்கு. இந்த கவ் தனக்கு ஃபுட்டா எதை எடுத்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பனி பாறைகளை தான் அது ஃபுட்டா எடுத்துக்குது. அந்த பனிப்பாறையில இருக்கிற சால்ட் தான் அதை ஃபுட்டா வந்து கன்சியூம் பண்ணுது. பனிப்பாறையில இருக்கிற சால்ட்ட அது லிக் பண்ணி கன்சியூம் பண்ணுது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் பனிப்பாறைய அதுல இருக்கிற சால்ட்ட அதை லிக் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஹேர் தெரிஞ்சதாகவும் தென் செகண்ட் டே அதை லிக் பண்ண ஒரு ஹோல் ஹெட் தெரிஞ்சதாகவும் மூணாவது நாள் ஒரு பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் தெரிஞ்சதாகவும் இந்த கதைகள்ல நம்பப்படுது. தென் இந்த ஹியூமன் தான் காட் அப்படின்னும் அந்த ஹியூமன் ஜெயின்ட் ரேஸ்ல இருந்து வந்த ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த ஹியூமனுக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கும் பிறக்கிறவங்க தான் ஒடி, வில்லி அண்ட் வே. இந்த மூணு பசங்க தான் அவங்களுடைய பசங்க. சோ இப்போ அந்த இடத்துல யமீர் அப்படிங்கிற பனி அரக்கனும் இருக்கிறாங்க. தென் இந்த மூணு பசங்களும் இருக்கிறாங்க. யமீர் அந்த பிளேஸையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்ததுனால அவர் ரொம்ப பெரிய அரக்கரா இருந்திருந்தாரு. சோ அவரை அழிச்சிட்டா ஒடினோடைய பிரதர்ஸ் அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. சோ மூணு பேருமே பிளான் பண்ணி யமீரை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பெரிய மலையில இருந்து மேல இருந்து அந்த யமீரை தள்ளியும் விட்டுறாங்க. சோ யமீர் கீழே விழுந்ததுல அவருடைய தலை செதறி அவரு இறந்து போயிடுறாரு. அவருடைய பிளட் கடலா மாறினதாகவும் அவருடைய போன்ஸ் மவுண்டன்ஸா மாறினதாகவும் அவருடைய ஹேர்ல இருந்து தான் ட்ரீ உருவாச்சு அப்படின்னு நம்புறாங்க. தென் அவருடைய ஸ்கல் தான் ஹெவன் அப்படின்னும் அவருடைய பிரெயின கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவருடைய ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு விஷயமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குது. அவருடைய ஐப்ரோஸ மிட்காட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, அதாவது மிட் ஆஃப் தி எர்த். இந்த மிட்காட் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் ஹியூமன்ஸ கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒடின் தான் இந்த ஹியூமன்ஸ கிரியேட் பண்ணி இருக்கிறாரு. யமீரை அழிச்சிட்ட பிறகு ஒடின் அவருடைய பிரதர்ஸ் அந்த பிளேஸோட ஹெட்டா மாறிடுறாங்க. அந்த பிளேஸ அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒடினுடைய உலகம் ரொம்ப போரிங்கா இருந்ததுனால ஒடின் என்ன பண்றாருன்னா டே அண்ட் நைட் இந்த ரெண்டு விஷயங்களை கிரியேட் பண்றாரு, சீசன்ஸ கிரியேட் பண்றாரு, தென் மூன் சன் இந்த விஷயங்களையும் கிரியேட் பண்றாரு. சோ இப்படிதான் வேர்ல்ட் கிரியேட் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வேர்ல்டுல எர்த்ல வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரவுட் பண்ணி இருக்கிறாங்க. சோ எல்லாமே ரெடி ஆயிருச்சு.
பட் இன்னமும் அந்த எர்த் வந்து எம்டியா இருக்குன்னு ஒடின் ஃபீல் பண்றாரு. சோ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ கிரியேட் பண்றாரு. சோ ஹியூமன்ஸ அவரு ஒரு ஆஷ் ட்ரீல இருந்து தான் எடுத்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ட்ரீல இருந்து ஹியூமன் பாடிஸ் அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. தென் அந்த ஹியூமனுக்கு இன்டலெக்சுவல் பவர், திங்கிங் பவர் இதெல்லாம் கொடுத்தது ஒடினோட பிரதர்ஸ். சோ இப்படிதான் ஹியூமன்ஸ் இருக்கிற உலகத்தை ஒடின் அவருடைய பிரதர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹியூமன்ஸ் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க, நிறைய ஹியூமன்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்களுடைய பிரச்சனைகள், இவங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஒடின்ட்ட தான் எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வாழ்க்கையில இது மாதிரிலாம் நாங்கள் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ ஒடின் என்ன சொல்றாருன்னா, ஹியூமன்ஸ்னா எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும், ஸோ இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி வர்றதுனா உங்களுடைய லைஃப் அப்படின்னு ஒடின் சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் காட்ஸும் வந்து ஹியூமன் கூடவே சரிசமமா வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒடின் அவங்களுடைய காட்ஸ் எல்லாருமே வேற பிளேஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ அந்த பிளேஸ் தான் ஆஸ்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வேர்ல்ட் கிரியேட் ஆன ஸ்டோரி. தென் எக்ரிசில், எக்ரிசில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஃபார்ம்ல இருக்கிற வேர்ல்டு. நார்த்தன் மித்தாலஜில இதையும் உண்மை அப்படிங்கறத நம்புறாங்க. ஏன்னா இந்த ட்ரீ தான் மொத்த காஸ்மாஸ் யூனிவர்சிலையுமே கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய நம்பிக்கை. இந்த ட்ரீ பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஃபார்ம்ல இருக்கும். இந்த ட்ரீல மூணு ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 9 வேர்ல்டு, 9 உலகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு கிரியேச்சர்ஸ்க்காக படைச்சிருக்கிறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே கிரிம்னஸ் ஸ்மெல் அப்படிங்கிற ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. எமீரோட பாடி தான் இது எல்லாவும் மாறி இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமான மூணு உலகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கார்ட், ஜொட்டின்ஹெம் அண்ட் நெஃபில்ஹெம். ஆஸ்கார்ட் பாத்தீங்கன்னா காட்ஸ் இருக்கிற பிளேஸ் ஆகும், ஜொட்டின்ஹெம் அப்படிங்கிறது ஜெயின்ஸ் இருக்கிற பிளேஸ் ஆகும், நெஃபில்ஹெம் அப்படிங்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா டார்க்னஸ் அண்ட் கோல்டான பிளேஸ் ஆகும் சொல்றாங்க. இந்த நெஃபில்ஹெம் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் டிராகன் இருக்கிறதாவும் சொல்றாங்க. தென் அதர் பிளேசஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா மிட்கார்ட் இருக்குது, தென் ஹெலினியம் அப்படிங்கிற பிளேஸ் ஹெல் இருக்கிற பிளேஸா இருக்குது, அண்ட் தென் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்க இருக்கிற பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பிளேஸும் மேல டாப்ல கொடுத்துருக்கிறது ஆஸ்கார்ட், காட்ஸ் இருக்கிற பிளேஸ், அண்ட் அதுக்கு கீழவே வனாஹியம் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு. இந்த வனாஹியம் அப்படிங்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான உமன்ஸ் இருக்கிற பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா அழகான பெண்களும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்புறாங்க. அந்த ஜொட்டின்ஹெம் அப்படிங்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டான ஐஸ் நிறைஞ்ச ஒரு பிளேஸ். ஸோ இங்கதான் அந்த பனி அரக்கர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்புறாங்க. அண்ட் ஸ்வெட்டரிஹியம் அப்படிங்கிற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா குள்ள மனிதர்கள் இருக்கிறதா நம்புறாங்க. அண்ட் ஹெல் அப்படிங்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா நரகம். இந்த ஹெல்லோட பிளேஸோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெலனா அப்படிங்கிற ஒரு காடசஸ். தென் மஸ்பிலியம் அப்படிங்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டான ஒரு பிளேஸா இருந்திருக்குது. அந்த லாஸ்ட் ஃபைனலா மிட்கார்ட், மிட்கார்ட் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் ஹியூமன்ஸ் வாழ்றதா நம்புறாங்க. ஸோ இது மாதிரிதான் நார்த்தன் மித்தாலஜில 9 வேர்ல்ட்ஸ் இருந்ததா நம்பப்படுது. ஆஸ்கார்ட் பத்தி பார்க்கலாம். ஆஸ்கார்ட் அப்படிங்கிறது காட்ஸ் இருக்கிற பிளேஸ் அப்படிங்கறது சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா காட்ஸுமே ஆஸ்கார்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆஸ்கார்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் அண்ட் சில்வர் நிறைஞ்ச ஒரு பேலசஸ் இருக்கிற பிளேஸ் ஆகும், எல்லா காட்ஸுமே அங்க இருக்கிறதாவும் நம்பப்படுது. ஆஸ்கார்ட்லயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா வல்ஹாலா. வல்ஹாலா தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வல்ஹாலாவுடைய ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒடின். ஒடின் அவருடைய த்ரோன், அவருடைய சிம்மாசத்துல உட்கார்ந்து பார்த்தா இந்த உலகம் எல்லாத்தையுமே அவரால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒடினுடைய கண்ட்ரோல தான் இந்த வல்ஹாலா அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. இந்த வல்ஹாலா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹால் அப்படின்னு சொல்றாங்க. ஒடின்க்கு கீழே இருக்கிற ரெண்டு அனிமல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரேவன்ஸ், இன்னொன்னு உல்ஃப். ஒடினுடைய ஷோல்டர்ல ரெண்டு ராவன்ஸ் எப்பவுமே இருக்கும் சொல்றாங்க, ஹிஜின் அண்ட் முனின். இந்த ரெண்டு ராவன்ஸும் ஒடினுடைய ஷோல்டர்லயே இருக்கும். அண்ட் ஒடினுடைய காலடி கீழே ரெண்டு ஊல்ஸ் படுத்துட்டே இருக்கும். இந்த ரெண்டு ஊல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெரி அண்ட் ஃபெர்கி. ஒடின்க்கு உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ராவன்ஸ் தான் எடுத்துட்டு வந்து சொல்லும். அண்ட் ஊல்ஸ் ஒடின்க்கு தேவையான ஃபுட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். வல்ஹாலா அப்படிங்கிற பிளேஸுடைய கிங் ஒடின் அப்படிங்கறத பார்த்துட்டோம். எல்லா கடவுள்களுக்கும் கடவுள் அவர் தான். இந்த பிளேஸ் யாருக்காக பாத்தீங்கன்னா போர்ல இறந்த வீரர்களுக்கான பிளேஸ்.
வைக்கிங் ஸ்காண்டினேவியன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் ஒரு போர்ல இறக்குறத ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. ஏன்னா போர்ல இறந்தா கண்டிப்பா இந்த வல்ஹாலா அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் போவாங்க அப்படிங்கறது அவங்களுடைய நம்பிக்கையா இருந்திருக்கு. வல்ஹாலா அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த வீரர்களுக்கு ஒடின் வந்து ஃபீஸ்ட் உணவு கொடுக்கறதாவும் அந்த வீரர்கள் எப்பவுமே அவங்களுடைய பொழுதுபோக்கா சண்டை போடுறதாவும் தான் வழக்கமா வச்சிருந்தாங்க. இந்த வீரர்கள் அவங்களுடைய ரொட்டீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாவுமே அவங்க மற்ற வீரர்கள் கூட சண்டை போடுவாங்க. அந்த டே உடைய எண்ட்ல அவங்க எவ்வளவுதான் காயம்பட்டிருந்தாலும் அந்த காயங்கள் திருப்பியும் ரெக்கவர் ஆயிரும், எந்த காயமும் இல்லாத மனிதர்களா மாறிடுவாங்க. அண்ட் அந்த டே ஃபுல்லா அவங்களுக்கு ஃபுட் எல்லாமே வல்ஹாலால பரிமாறப்படும். இப்படிதான் வல்ஹாலாவோட டே எல்லாமே இருக்கும். வல்கீரியார், வல்கீரியார் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சூசர்ஸ் ஆஃப் தி ஸ்லைன். வல்ஹாலால வர்ற ரொம்ப பிரேவான வீரர்களை செலக்ட் பண்றதுதான் இந்த வல்கீரியர்ஸ் உடைய வேலை. இந்த வல்கீரியர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வல்கீரியர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்பிரிட். ஒடின்காக ஒடின்க்கு தன்னுடைய வல்ஹாலாக்கு வீரர்களை செலக்ட் பண்றது வேலையை செய்யறவங்க தான் இந்த வல்கீரியர்ஸ். இவங்க பேட்டில் ஃபீல்ட்லயே தான் இருப்பாங்க. பேட்டில் ஃபீல்ட்ல எல்லா வீரர்களையும் கவனிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. எந்த பேட்டில் ஃபீல்ட்ல பிரேவா ஒரு வீரர் இறக்குறாங்களோ அவங்களுடைய சோலை ஒடின் கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கிறது தான் இந்த வல்கீரியர்ஸ் உடைய ஒர்க். அண்ட் இந்த வல்கீரியர்ஸ் ஒடினுடைய டாட்டர்ஸ் அப்படிங்கறதும் நம்பப்படுது. ஒடின் அண்ட் நெர்தா இவங்களுக்கு பிறந்தவங்க தான் இந்த வல்கீரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. தென் வல்கீரியர்ஸ் பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வெர்ஜின்ஸ் அண்ட் ஹார்ஸ்ல இவங்க வந்து டிராவல் பண்ணுவாங்க. இவங்க ஒரு ஹெல்மெட் அண்ட் ஸ்பேர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இவங்களுடைய குதிரைகளுக்கு ரெக்கை இருக்கிறதாவும் நம்புறாங்க. பேட்டில் ஃபீல்ட ரொம்ப பிரேவா இறந்தவங்களுடைய சோலை எடுத்துட்டு போயிட்டு வல்ஹாலால சேர்ப்பாங்க. இவங்க வானத்துல டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் அரோரா அப்படிங்கிற நார்த்தன் லைட்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த ஸ்காண்டினேவியன் பீப்புள்ஸ் கிட்ட இருக்குது. சோ ஏற்கனவே சொன்னதுதான் ஒடின் கிட்ட நோபல் வாரியர்ஸ் எடுத்துட்டு போய் சேர்ப்பாங்க. அண்ட் சின் அண்ட் கிரிமினல் சோல்ஸ் ஹெலா காடசஸ் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சேர்ப்பாங்க, ஹெல்லில எடுத்துட்டு போயிட்டு சேர்ப்பாங்க. சோ இதோட வல்ஹாலா அண்ட் வல்கீரியருடைய ஸ்டோரி முடிஞ்சது. இங்க இருக்கிற 4 வெப்சைட்ஸ்மே ரெஃபரன்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நார்ஸ் மித்தாலஜியோட வேர்ல்ட் கிரியேஷன், வல்ஹாலா அண்ட் வல்கீரியர் பத்தின நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.